ஒரு வழியா இறங்கிடுச்சு. ஒரு பயங்கரமான ஹைப்போட தான் போனேன். பட் ஹைப்புக்கு எத்த அளவுக்கு பணம் இருக்கானா இல்ல, நான் ஏன் இப்படி சொல்றேன்றது வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும். அண்ட் பிரீமியர் ஷோவே நம்ம போய் பார்த்துட்டு வந்தேன், பெருசா கூட்டம் ஒண்ணும் இல்ல, அதனால ஜாலியா போயிட்டு வந்தேன். சோ எனக்கு ஸ்பாய்லர் இல்லாத ஒரு ரிவ்யூ தான் கொண்டு வந்திருக்கேன். சோ படம் பார்க்காதவங்க கூட இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறமே போய் படத்தை பார்க்கலாம். சோ பல பல குழந்தைகளும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பவும் போல தட்டி தூக்க தயாரா. எனக்கு எப்பவுமே பாசிட்டிவ்ஸ் முதல்ல பேசுறது பிடிக்காது, அதனால கடைசியா தான் பேசுவேன். ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ்ஸ்ல இருந்து வரேன். படம் ஸ்லோனா ஸ்லோ, கொக்கா மொக்கா அந்த மாதிரி ஸ்லோ. ஏன்னா நான் சட்டு சட்டுன்னு படம் மூவ் ஆகுன்னு பாக்குறேன், அவன் நடக்கிறதே 5 நிமிஷம் காட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா நான் இப்போ உன்ட்ட கேட்டவன் விருக்கு விருக்குன்னு படத்தை மூவ் ஆகி காட்டுங்கடா. பயங்கர பயங்கர பயங்கரமான ஸ்லோல போறாங்க. கடைசி 30 நிமிஷம் மட்டும் விருக்குன்னு போயிடுச்சு. ஏன்னா கடைசி 30 நிமிஷம் தான் அது நிறைய சீக்வன்ஸோட வருது. ஒரு ஃபுல் பேக்டு சீனை நீங்க கடைசியில தான் பார்க்க முடியும். கடைசி அந்த 30 மினிட்ஸ் சீக்வன்ஸ்ல தான் உங்களால அந்த ஃபுல் மூவியுமே ஃபீல் பண்ண முடியும். கடைசி 30 seconds தான் நம்ம எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ் வரும், எதிர்பார்க்காத ஃபைட் சீன் வரும், பங்கமா இருக்கும், எதிர்பார்க்காத எமோஷனல் சீன்ஸுமே வரும். அந்த கடைசி 30 minutes தான் இந்த ஃபுல் மூவியாவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரத்தை சுருக்கி ஒரு 20 நிமிஷத்துக்காகவே படத்தை வச்சிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 minutesல தான் உங்களுக்கு படத்தோட கதை என்னன்றது புரியும், கோர் கான்செப்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் 10 minutesல தான் புரியும். சோ படத்துக்கு யாரும் லேட்டா போயிடாதீங்கப்பா. அண்ட் மீதி இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் கேப் இருக்குல்ல, மொத்தம் 2 மணி நேரம் படம்னா அதுல 1 மணி நேரம் தேவையில்லாத அணி தான் தோணுச்சு. அதை டக்குன்னு சுருக்கி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேக்கேஜா கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதோட கதை சைடு வந்தோம்னா கதைன்னு பெருசா ஒண்ணும் இல்ல, நம்ம கோட் படம் மாதிரிதான் இருந்தது. தளபதி ஃபேன்ஸ் ட்ரிகர் ஆகாதீங்கப்பா, நான் என்னோட ஒப்பீனியன் தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். சிம்பிளா அந்த 10 நிமிஷம் கதை கான்செப்ட் தான், அந்த படத்தை 1.5 மணி நேரத்திலயே முடிச்சிருக்கலாம். பட் நம்ம எடி புராக்கையும் வெனத்தோட அந்த பாண்டை காட்டுறேன்ற பேர்ல படத்தை வச்சு இழுத்து அடிச்சிட்டானுங்க. அதுக்குன்னு படத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, ஒர்த் வாட்சிங்னு சொல்ல மாட்டேன், லைட்டா பார்க்கலாம். என்னப்பா ஒரு தடவை பார்க்கலாம், இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரோட பாண்டையுமே அந்த கடைசியில ஒரு பாட்டு சீக்வன்ஸ் அதே மாதிரி நம்ம நல்ல வச்சுமே ஒரு அந்த கோர் கான்செப்ட் ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு வராங்க. போதுங்க, அந்த 10 to 15 minutesல நமக்கு அந்த ஃபுல் படத்தையுமே புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் கடைசியில இதான் நடக்க போதுன்றத கெஸ்ஸும் பண்ணிடலாம். லாஸ்ட் 30 மினிட்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கடைசியில இதான் நடக்கும்ன்றத கெஸ் பண்ணிருவீங்க. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் பங்கம் பண்ணிருக்காங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா பெருசா ஒண்ணும் இல்ல. இது என்னடா எமோஷனல் சீக்வன்ஸ்ன்றீங்க? எங்க அண்ணன் டோனி சாகும் போது பாத்திருக்கியாடா, பீட்டர் பார்க்கர் நிதாயுதமணியா நிக்கும் போது கவனிச்சிருக்கியாடா, அந்த சீனுக்கெல்லாம் தியேட்டரே கலங்க தேம்பி தேம்பி எழுதிச்சுடா. ஆனா அந்த அளவுக்கு இந்த படத்துல எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. அண்ட் இதுல ஒரு 2-3 கேரக்டர்ஸ் பச்சையா வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க இதுல வந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல. நம்ம எடி புராக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு காரணத்துக்காக போவாரு. சோ அவன் போன காரணமே அந்த இடத்துல காரணம் இல்லாம போச்சு. போற வழியில ஒரு 4 பேரை மீட் பண்ணிருப்பான். சோ அவங்க அவனுக்கு ஃபைனல் சீக்வன்ஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அது ஒரு நல்ல கண்டினியூட்டி தான். பட் அவன் லாஸ் வேகாஸ்க்கு போயிருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. நம்ம எடி புராக் மேல இருக்கிற கலங்கத்தை தீர்க்கிறதுக்காக ஒருத்தரை தேடி போவான், கடைசியில அவன் அதை பார்த்த மாதிரியுமே இருக்காது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி சீன் ஓகே, அவன் மேல இருக்க கலங்கம் எல்லாம் போயிடுச்சு, அவன் எதுவுமே பண்ணலடா அந்த இடத்துல. அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தெரியும் நம்ம எடி நல்லா வந்தான்னு. சோ அப்ப அவன் மேல இருக்க தப்பெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுப்பா. என்னன்னு இது. ஆனா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்ச அதுல இன்னொரு கேரக்டர் பொய் சொல்லிட்டு இருந்தா நினைக்கிறேன். போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தவங்களுக்கு நான் என்ன பேசுறேன்றது புரியும். சப்போஸ் பார்க்கலனா உங்களுக்கு புரிஞ்சுனா படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. போஸ்ட் கிரெடிட் சீனை சொல்லும் போது கண்டிப்பா நான் அதே எக்ஸ்பிளைன் பண்றேன், தொடர்ந்து பாருங்கப்பா. ஏன்னா படம் சூப்பர் டூப்பரா இருக்கா இல்ல அட்டு காமெடியா இருக்கன்றது நான் கடைசியில சொல்ல போறத வச்சுதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுல நான் நியூட்ரல்னு எடுக்க போறது அதோட கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். 2-3 கேரக்டர்ஸ் வச்சு வேஸ்ட் பண்ணிருந்தாலுமே மிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்ததுக்குமே ஒரு காரணம் இருக்கும், இந்த கேரக்டர்ஸ் இந்த காரணத்துக்காக தான் வந்தாங்கன்றத நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் வெனம் மாதிரியே இருக்கிற நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் வெனம் ஹண்டர்ஸ் சொல்றாங்க. அதை கொல்ல கொல்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. சோ எப்படிதான் அதை அழிக்க போறாங்கன்னு பாத்துட்டு இருக்கும் போது வெனம் நல்ல ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதை படத்துல பார்க்கும்போது ஓகே இந்த சீன்லாம் சூப்பரா இருக்கு, விஎஃப்எக்ஸ்ல எந்த மிஸ்டேக்குமே இல்ல, அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் அட் சம் பிளேசஸ் சம் வெனம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணல. ஓகே அதோட பவர்ஸ் காட்டினாங்க, சில கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரியை காட்டுறேன்னு ரொம்ப இழுத்தடிச்சிட்டானுங்க. பட் ஓகே சில கேரக்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலனாலும் பட் மிச்ச எல்லா கேரக்டர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்காக பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை மிஸ் பண்ணாதீங்க, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே எழுந்து போய் டீ குடிக்க போயிருங்க, அடுத்த 20 நிமிஷத்துக்கு கோக்க வாங்கி குடிச்சிருங்க, குடிச்சு முடிச்ச கையோட உள்ள வந்துருங்க. ஏன்னா அப்பந்தான் இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல நடந்ததை எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்ன்றதை சொல்லுவாங்க. அண்ட் அதை சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் மறுபடியும் வெளியே போயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துல எண்டிங் வந்துடும், கடைசி 30 நிமிஷம் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இதுக்கு முட்டு கொடுக்க வரலப்பா, ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் சொல்றேன். நான் மார்வல் வெரியண்டா மார்வல் கண்ணீரான்னு சொல்றவனுக்கு இது
ஓகே, இந்த படம் ஓகேன்னு சொல்லலாம். இருந்து பார்க்கலாம், ஒர்த் வாட்சிங். மார்வல் கன்னிஸுக்கு நான் எம்சி எனக்கு கன்னிசம் காட்டுற மாதிரி மார்வலுக்கு கன்னிசம் காட்டுறவங்க இந்த படத்தை இருந்து பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங் ஃபார் மார்வல் கன்னிஸ். பட் நார்மலா நான் மார்வல் படத்தை அப்பப்ப தாண்டா பார்ப்பேன், இந்த ஃபுல்லா காமிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணல. படங்களை மட்டும் பார்த்துட்டு வரன்றவங்க நான் சொன்ன மாதிரி படத்தை பார்த்துக்குவாங்க. அண்ட் பாசிட்டிவ்ஸ் இந்த இடத்துல நான் சொல்ல போறது, ஸ்கிரீன் பிளே அண்ட் விஎஃப்எக்ஸ் டொமேட்டோ தாறு மாறா இருந்தது. ஏன்னா அதுல ஒவ்வொரு வெனம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்பவுமே சூப்பரா இருந்தது. பட் இந்த இடத்துல பெருசா வெனம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி காட்டல, ஏன்னா அந்த 10 நிமிஷம் சீக்வன்ஸ்னால தான். பட் இன்னுமே நீங்க எதிர்பார்க்காத வெனம் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாமே நல்லா இருந்தது. அந்த அந்த ஃபைனல் 30 மினிட்ஸ்ல மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது எல்லாமே. ஏன்னா இதுக்கு மேல விட்டு ஆடியன்ஸ் போர் அடிச்சே செத்துருவானுங்க. அதனால அவனுக்கு இன்டர்வல் போயிட்டு வந்து உடனே பயங்கரமான சீக்வன்ஸ் வச்சு ஆடியன்ஸை மிரட்டி விட்டுறணும்னு நினைச்சிட்டாங்க. அந்த ஃபைனல் 30 மினிட்ஸ் சீக்வன்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற மாதிரி இருந்தது. இட்ஸ் அபவுட் டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ஒரு வெனம் எண்ட் கேம் அந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பங்கம் பங்கம், சிறப்பான பங்கம். அதுலயும் அந்த வெனம் ஹண்டர்ஸ் எல்லாம் ஓபியா காட்டியிருந்தீங்க, அது இதுக்கு ஒரு பயங்கரமான பிளஸ். ஏன்னா அந்த வெனம் ஹண்டர்ஸ் வெனம் அடிச்சோடனே செத்து போயிருந்த மாதிரி வச்சிருந்தா படம் விளங்கி இருக்காது. ஓகே, அது அடிக்கடிக்கு திரும்ப வருது, என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணா அதை சாவடிக்கலாம். எத்தனை வெனம் ஹண்டர்ஸ் வந்தது, ஒன்னே சமாளிக்க முடியல, இதுல இத்தனை பேரான்ற மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் 30 மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியாது. பட் அந்த ஃபர்ஸ்ட் 1.5 hours அவனுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே வச்சு தான் விளையாடி இருப்பாங்க. ஏன்னா கதைன்னு பெருசா ஒண்ணு இருக்காது, அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் பங்கமா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கு சம் சீன்ஸ் என்னடா சீன் இது, முடியுமா முடியாதான் இருக்கும். சரி ஓகே, கதை இல்லாட்டியுமே அந்த ஸ்கிரீன் பிளே வச்சு ஓட்டுறாங்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு கண்ணை எடுக்க தோணாது, என்னங்கடா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த ஸ்கிரீன் பிளே நல்லாவே பயன்படுத்தி இருப்பாங்க. போர் அடிக்காதுன்னு சொல்றது மார்வல் ஃபேன்ஸுக்கு. நார்மல் ஆடியன்ஸ் நான் முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னல படம் பாக்குறதுக்கு, அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணி படத்தை பாத்துக்கோங்க. அண்ட் நிறைய பேர் இது லெட் தேர் பீ கார்னேஜோட நல்லா இருக்கு, வெனம் ஒன்னோட நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வெனம் ஒன்னு பங்கமா தான் இருந்தது, நான் குறையே சொல்ல மாட்டேன். லெட் தேர் பீ கார்னேஜ் வில்லன் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டேன் எல்லாரையும், இது அந்த அளவுக்கு இருந்தானா இல்ல. அந்த ஃபைனல் 30 மினிட்ஸ் இதுக்கு பயங்கரமான பிளஸ்ஸா இருக்கு. அந்த ஃபைனல் 30 மினிட்ஸ் தான் கார்னேஜோட என்ட்ரி மாதிரி இருந்தது, அண்ட் வெனம் ஒன் மூவி மாதிரி இருந்தது. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹீரோயின் எல்லாம் பெருசா யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தவங்க, செகண்ட் பார்ட்ல வந்தவங்க, அவங்க சில பேரை யூஸ் பண்ணவே இல்லை. இவங்க அந்த மார்க்கெட் பார்ட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க, எதுக்குடா? ஐயோ வெனம் ஒரு டான்ஸ் போடும் பாருங்க, என்னால முடியலடாடே, முடியல. விஆர் வேணும்ன்ற 3 வார்த்தையே கோஆர்டினேஷனோட சொல்ல மாட்டான், அந்த டான்ஸ் பார்க்கணுமே, கோஆர்டினேஷனோட ஆர்டர் ஆறாமா. பட் அந்த டான்ஸ் என்னவா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஃபீல் ஆகல, கிரின்ஜி ஜாக்சன் மாதிரி ஃபீல் ஆச்சு. எதுக்குடா அந்த சீன்லாம் வச்சீங்க, யாருன்னா உங்கள்ட்ட கேட்டா என்ன கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ், நடுவுல ஒரு 20 நிமிஷம், லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், இதுதாங்க நல்லா இருந்தது. இட்ஸ் ஹானஸ்ட் ரிவ்யூ. படம் வேணும் 1-2 அளவுக்குலாம் இல்லப்பா, ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் ஏதோ நல்லா பண்ணிருக்கானுங்க, நல்லா வச்சு ஏதோ விளையாட ட்ரை பண்ணிருக்கானுங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒருவேளை தமிழ்ல தான் அப்படி இருக்கு, இங்கிலீஷ்லவே பாக்கலாம்னு பார்த்தா எல்லாமே சேமா இருக்கிற பட்சத்துல நடுவுல ஒரு கேரக்டர் வந்து 10 நிமிஷம் போய் சொல்லிருக்கணும், இல்லனா மனிதர்கள் தப்பா நினைச்சிருக்கணும். இது எல்லாமே ஸ்பாய்லர் பண்ணி ஸ்பாய்லர் ரிவியூல பாத்திரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாம கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன் இந்த ரிவியூவை. பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நியூட்ரல்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு மேஞ்சிட்டேன். இந்த படத்துல நீங்க என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பத்தினா தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. அடுத்து ஒரு தாறு மாதிரி தொடர் ரிவியூல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாட்ஸ்அப் பத்தி என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கட்டூஷ்.